240 வேக்கன்சி கொண்ட வேலை வாய்ப்பு வந்து தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான டேட் அப்படிங்கிறது தற்பொழுது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குன்ன வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மேலும் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருவோம். இதில் குரூப் பி குரூப் சியில் வளர்க்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா எலிஜிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பொருந்தும். அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், என்னென்ன ஜாப்ல இருக்குது அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கிடுவாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணும், மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் குரூப் பி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் சூப்பரன் இந்த மாதிரி ஜாப்லாம் நிறையவே இருக்கு. அதே மாதிரி குரூப் சி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், சீனியர் டெக்னீஷியன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், லேப் அட்டண்டன்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஜாப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 240 வேக்கன்சி இருக்கிறதா வந்து என்ஐடி அம்சம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து 4-10 மார்ச் 2023 இந்த தேதி இட்ட பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருவாங்க, அதே மாதிரி அவங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. தற்பொழுது வேக்கன்சி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட்க்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை வந்து சேலரியை பொறுத்தவரை 5,200 பிளஸ் கிரேட் பே பார்த்தீங்கன்னா 2,000 வந்து கொடுப்பாங்க. இவங்க சேலரி அப்ராக்சிமேட்டா பார்க்கும் பொழுது 21,000 மேலதான் இருக்கும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நிறைய ஜாப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தனித்தனியாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து குரூப் சி லெவலில் வருது. இதற்கு சேலரி அப்ராக்சிமேட்டாக 21,000 இருக்கும். 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம் சொல்றாங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தாலே போதும், அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் அப்படிங்க இருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து அது எல்லாமே வந்து வேரி ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை, இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட்க்கு வேக்கன்சி இருக்கு. இவங்களுக்கு வந்து 33 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் சேலரி 21,000 மேலே இருக்கும். இவங்களுக்கும் 12ஆம் வகுப்பு படித்தவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் அட்டண்டன்ட், ஆஃபீஸ் அட்டண்டன்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப்பை பொறுத்தவரையே வந்து 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையே 12ஆம் வகுப்பு வந்து எந்த ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து லேப் அட்டண்டன்ட் பொறுத்தவரையே வந்து 12ஆம் வகுப்பு சயின்ஸ் கோர்ஸ் வந்து எடுத்தவங்க மட்டுமே வந்து பண்ண முடியும். ஒரு வருஷம் வந்து ப்ரொபேஷனரி பீரியட் சொல்லியிருக்காங்க, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டெம்பரவரி எல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு தனியாக வந்து வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு தனியாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கும் பொழுது ஜூனியர் இன்ஜினியர், எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டை பொறுத்தவரை தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு நமக்கு தெரியும் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து பிசிக்கல் எஜுகேஷன் பண்ணவங்க அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டன்ட் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் அல்லது காமர்ஸ் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கப்புறம் வந்து நிறைய போஸ்ட் இருக்குது, அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. தற்பொழுது வந்து இதுக்கு சாம்பிளாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்ஐடி திருச்சியில் வந்து ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 90% வந்து உங்களுக்கு என்ஐடி கோழிக்கூடு இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய நோட்டிஃபிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இன்னும் கூடிய விரைவில் 1-2 டேஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க அவங்க வெப்சைட்டில். அதே மாதிரி அப்ளை பண்ணுற டேட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. தற்பொழுது நமக்கு கிடைத்த தகவலின்படி வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை வந்து எந்த டேட்டில் அப்ளை பண்ணணும், எந்த டேட்டில் வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் இந்த என்ஐடி திருச்சியில் அப்ளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஆஃப்லைனில் அவங்களுக்கு ஹார்ட் காப்பி அப்படிங்கிறது சென்ட் பண்ணணும். பட் என்ஐடி கோழிக்கூடு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் பிரீஃப் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் விளக்கமாக வந்து சொல்கிறேன். இவ்வளோ வீடியோ, இந்த ஷார்ட் நோட்டீஸை நீங்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோ வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் மிக்கும் நன்றி.